டேட், ஒரு விஷயத்தை நீங்க மறந்துடாதீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்காரங்க நாங்க கண்டிப்பா வந்துருவோம். ஆ சுகனா பேபி கண்டிப்பா வரணும். ஓகே சுகனா, ஒரு ஸ்பெஷல் விஷயம். இந்த தடவை நாம ஹோலியே கொஞ்சம் வித்தியாசமா கொண்டாட போறோம். அப்டினா அப்டினா இந்த தடவை நம்மளோட ஹோலி பார்ட்டியோட தீம் என்னன்னா ஷோலே. ஒவ்வொருத்தரும் ஷோலே ஃபிலிமோட ஏதாவது ஒரு கரெக்டரா மாறி வரணும். ஓகே ஓகே டாட், ஜஸ்ட் ஒன் செகண்ட். உங்களுக்கு விஷயம் தெரியுமா, இந்த வாட்டி ஹோலிக்கு அப்ப ஒரு தீம் வெச்சிருக்காராம். அந்த தீம் என்ன தெரியுமா? என்ன? ஷோலே. நம்ம எல்லாரும் ஷோலே படத்துல வர கரெக்டர்ஸ் மாதிரி ட்ரெஸ் பண்ணிட்டு போக வேண்டியிருக்கும். யா அப்படினா நான் தான் கப்பரா நடிப்பேன். ஐடியா நல்லா தான் இருக்கு. நான் என்ன வேஷம் போட போறேன் தெரியுமா? ஜெய். ஏய் ஐமுரா, கன்னடி முகத்தை பாத்துறியா? ஜெய் நான் தான் போடுவேன். நானே ஒரு நிமிஷம் கொடு. அது வந்து சம்மந்தி, அந்த டாகூர் வேஷத்தை நான் வேணா போட்டுட்டுமா? இல்ல, டாகூர் கேரக்டர் புக்கிங் முடிஞ்சு போச்சு. ஓ, மத்த கேரக்டர்ஸ் நீங்களே பிரிச்சுக்கோங்க. அப்படியா? சரி சரி, மத்த ரோல் என்ன இருக்கு? நாங்களே பிரிச்சுக்கிறோம். See you tomorrow. நைஸ். மாமா மாமா, நந்தனே நந்தனே, ஜெய்யா நடிக்க போறேன். சொல்லுங்க சொல்லுங்க சொல்லுங்க. போன கட் பண்ணியாச்சுடா. என்ன நீங்க எப்ப பார்த்தாலும் நான் ஜெய் நான் ஜெய்னு சொல்லிட்டு ஜெய்ய பத்தி யாருமே கேக்கல. இங்க பாருங்க, ஜெய்யோ வீரோ இந்த ரெண்டுத்துல ஏதாவது ஒரு கரெக்டர் நான் தான் பண்ணுவேன். சரியா? அப்ப நான் என்ன பண்ண? நான் என்னவோ வரட்டும். இருமா. நீ எதுக்கு இப்ப சிரிக்கிற? ரொம்ப சந்தோஷமா இருக்க போல இருக்க. நீ என்ன பசந்தி வேஷம் போடலாம்னு இருக்கியா? என்ன நீங்க என்ன வேணாலும் பேசுவீங்களா? இந்த முறை நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். இந்த வாட்டி நானும் ஹோலியை கொண்டாடுவேன். ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் வண்ணங்கள் வந்திருக்கு என்னோட வாழ்க்கையிலயும் தீபக்கோட வாழ்க்கையிலயும். நீங்க வீரு ஜெயா அகர்தா இருந்தா நான் என்னவா வரட்டும்? என்ன இல்ல சனா, நந்த ஜெய் இல்ல வீரு கரெக்டர் பண்ணுவேன். கண்டுபிடிச்சியா? நீயா? நீ என்ன பார்த்த உடனே கண்டுபிடிச்சிருன்னு எனக்கு தெரியா. நீங்க என்ன பண்ற? நீ கொஞ்சம் கூட மாறவே இல்ல தீபக். உன்னை நினைச்சுட ரொம்ப பெருமைப்படுற மகனே. என்ன தொடாத சொல்லிட்டேன். நான் உன்னை தொடலப்பா, நான் உமல அன்பு செலுத்துறேன். ஷட் அப். சரி சரி, அதெல்லாம் விட்டுதல்லு. நீ எப்படி இருக்க? அப்புறம் ராதா எப்படி இருக்க? போய் மூடு. உன்னோட கேவலமான வயல எங்க அம்மா பேரை சொல்லாத. இங்க இருந்து போயிடு. தீபக் 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 இருப்பா. ஏன்பா இப்படி எல்லாம் பேசுற? நான் உங்ககிட்ட உதவி கேட்டுதான் வந்திருக்கேன். எனக்கு கொஞ்சம் கொஞ்சம் பணம் வேணும்ப்பா. பணம்? உனக்கு பணம் தர முடியாது. தயவு செஞ்சு போயிடு. என்ன பேசிக்கிட்டு இருக்க நீ? என் நிலைமைய பாருனா எவ்வளவு கஷ்டத்துல இருக்க பாத்தியா? உனக்கு எனக்கு எந்த சம்பந்தமும் இல்ல. உனக்கு எந்த உதவியும் செய்யறதுக்கு நான் தயாரல்ல. தயவு செஞ்சு போயிடு. நான் சொல்றது கொஞ்சம் கேளுப்பா. இப்ப நான் ரொம்ப திருந்திட்டேன். என்ன விட்டு நீ போக கூடாது. நான் உன்ன காலேஜ்ல இருந்து ஃபாலோ பண்ணிட்டு வந்துகிட்டு இருக்கேன். அங்க உன் கூட ஒரு பொண்ணு இருந்ததா, அதனாலதான் உன் கூட பேசவே இல்லப்பா. அந்த பொண்ணு ரொம்ப அழகா இருந்தாப்பா. அந்த பொண்ணு நீ பேசுறத பார்த்தா நீ அவளை விரும்புறீங்க போல இருக்கு. ஷட் அப். அந்த பொண்ண நான் கல்யாணம் பண்ண போறேன் தெரிஞ்சுக்க. அவளை பத்தி ஏதாவது பேசுனா உன் அவ்வளவுதான். இப்படியா? எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அப்பா கிட்ட நீ கட்டிக்க போற பொண்ணு அறிமுகப்படுத்திருந்த அங்கே நல்லா பேசியிருப்பல்லப்பா. நானு அவகிட்ட இருந்து தள்ளியே இரு. அப்புறம் என்கிட்ட இருந்தோம்